யூஎன் மீட்டிங் அமெரிக்காவோட நியூயார்க்கில் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த சமயத்துல இஸ்ரேல் காசா ஒரு மிக பெரும் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் லெபனான்குள்ள இஸ்ரேல் இன்னைக்கு ஆயிரத்தி நானூறு டார்கெட்ஸ் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க சைல வீடியோ பதிவுகளோட இருக்கும் பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து இப்போ சைல ஒரு இமேஜ்லோட இருக்கும் இல்ல ரெட் ஆட்ஸா இருக்கு இல்லையா சோ இந்த பகுதிகள் எல்லாத்துலயுமே இஸ்ரேல் தரப்புல இருந்து தாக்குதல் பண்ணிருக்கிறாங்க இழப்புகள் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு லெபனான்ல ரெண்டாவது போர் பதட்டம் வந்ததுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இம்மீடியட்டாக இவாக்குவேட் பண்ணும் பணியில இறங்கி அதுக்கான வீடியோஸ் வீடியோஸ்லோட இருக்கும் ரொம்ப கஷ்டமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் மக்கள் எல்லாரும் கொஞ்சம் சேஃபா இவாக்குவேட் ஆவாங்க அப்படிங்கிறது போல நம்பலாம் ஆஹ் இடைவிடாம தாக்குதல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்புலேருந்து இஸ்ரேல் அவங்களோட எஸ்கலேஷன் டாமினன்ஸை காமிக்கிறாங்க இது எல்லாமே ஓகே தான் இஸ்ரேல் வந்து குயிக் அண்ட் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது போல நினைக்கிறது ஓகே தான் பட் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த தாக்குதல்னால பெருமளவுல அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியலை அதாவது கட்டுப்படுத்த முடியல இஸ்புல்லா அப்படிங்கும் போது இழப்புகள் வந்து இஸ்ரேலுக்கு மிக பெருமளவில் இருக்கும் அப்படிங்கலாம் மாற்றுக்கறதே இல்லை இனிஷியலா இந்த போல ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இஸ்புல்லா தற்போது ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு கமாண்டர்ஸ் கிட்ட இருந்து இனிஷியலா ஒருத்தங்களோட கை ஓங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்க போல சொல்லிக்குறாங்க இல்லையா ஸோ அதுதான் இவங்களோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது போல சொல்றாங்க இல்லையா இவங்களோட ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ ஹிஸ்புல்லாம் என்ன செய்ய போகிறாங்க பதில் தாக்குதல்கள் ஆல்ரெடி ராக்கெட்ஸை செகண்ட் ஏர் பேஸ் மேலே தாக்குதல் பண்ணதா சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரோ தரப்பு வந்து எந்த மாதிரியான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற போல எதுவும் சொல்லப்பட்டு வரல பட் ஆனால் ரெண்டு பேரும் மாறி மாறி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க போர்னு அறிவிச்சுக்கல பட் ஆனால் எஸ்கலேஷன் மாறி மாறி இருக்குது இந்த வேர்டை நம்ம முதலே சொல்லியிருப்போம் அதாவது போர்னு மாறி மாதிரி அறிவிச்சிக்க மாட்டாங்க எஸ்கலேஷன் இருக்கும் பெருமளவில் எஸ்கலேஷன் இருக்கும் இருதரப்புலாம் மாறி மாறி இருக்கும் அப்படிங்களும் சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ இப்போ எஸ்கலேஷன் பெருமளவில் இருக்கு இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ட்ரூப்ஸை டிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா செந்தல் டிகோஸ் இதெல்லாம் கடலில் பார்த்துருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் இருந்து ட்ரூப்ஸ் வந்து டிப்ளை பண்ணிக்கிறாங்க சிரியா பார்டர் பக்கத்தில் வந்து டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க இந்த லெபனான் பார்டர் சிரியா பார்டரில் வந்து டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஈரானோட வீரர்கள் இருக்காங்க இன் கேஸ் ஆஃப் எனி ப்ராப்ளம் இவாக்வேஷன் எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறமா இன் ஏதாவது உதவிகள் இல்லை எப்படி வடக்கு பகுதி வந்து இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்களா இல்ல முழு லெபனான் மேலையும் தாக்குதல் பண்ணுவாங்களா இஸ்ரேல் இல்ல என்ன மாதிரி பேச்சுக்கள் இருக்கும் இல்ல ஏதாவது ரெட் லைன் இருக்கா எந்த நடந்ததுன்னா யார் உள்ள வருவாங்க இந்த பிராந்தியத்துல எப்படி இந்த மாதிரியான இஷ்யூஸ் பெருசாகும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஜோர்டன் தரப்புல இருந்து கூட கண்டனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேல் மேல கொஞ்சம் பார்த்து தாக்குதல் பண்ணுங்க அப்படிங்கிறது போல இந்த பிராந்தியத்துல மிக பெரும் போரா மாறிடும் அப்படிங்கிறது போல ஆஹ் மட் ஆனா இஸ்ரேல் அதை கேட்கற மாதிரி இல்ல கண்டிப்பா அவங்க மிக பெரும் போருக்குள்ள என்ட்ரு ஆவாங்க அப்படிங்கலாம் மாற்ற ஏன்னா இஸ்ரேல் இது போல எஸ்கலேட் பண்ணி தான் அவங்க சஸ்டெயின் ஆயிருக்காங்க இந்த பகுதியில இந்த பிராந்தியத்துல அவங்களோட மைட்டை காமிச்சுதான் சஸ்டெயின் ஆயிருக்காங்க அவங்களோட நிலைத்தன்மை வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போர்கள்ல மேற்குலக நாடுகள் உதவ மறுத்த டைம்ல கூட இஸ்ரேல்கிட்ட ஆயுதம் இல்லாத டைம்ல கூட இதே போல எஸ்கலேட் பண்ணி டாமினன்ஸை காமிச்சுதான் அவங்க எந்திருக்காங்க அந்த டைம்ல வெறும் காலி கிளாஸ் பாட்டில கொண்டு போய் கேஸ் நிரப்பி போட்டு ஜெயிச்சு கதையெல்லாம் இருக்கு ஸோ சோ அப்படி இருக்கும் போது ஆயுதங்கள் அதிக மேற்குலக நாடுகள் நாடுக இருந்து கிடைக்குது அதுவும் குறிப்பா அமெரிக்கா கிட்ட இருந்து ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல இந்த பகுதியில் அவங்களோட டாமினன்ஸ் போயிடுச்சு அப்படிங்கும் போது அவங்க கட் ஆஃப் பண்ண மாதிரி ஆயிரும் உலகத்துல இருந்து சோ அந்த ஒரு காரணத்தினால இந்த பகுதியை கடைசி வரைக்கும் போராடி பார்ப்பாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது சரி இப்படி இருக்கும்போது இந்த சைடில் இருக்கக்கூடிய ரஷ்யா இவங்களுக்கு உதவுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா இப்போ ரஷ்யாவோட மிலிடரி ஸ்பெண்டிங் எடுத்து பாத்தீங்கன்னா சைலோர் இமேஜ் லோடாக இருக்கும் பதிமூணு புள்ளி ரெண்டு டிரில்லியன் அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ராணுவத்துக்காக செலவு பண்றாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது சோ அதிகமான ஆயுதங்கள் ரஷ்யா செலவு பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காலாம் பில்லியன்ஸ்ல பேசுறாங்கன்னா ரஷ்யா ட்ரில்லியன்ஸ்ல செய்யறாங்க அப்படிங்கறதுல இங்கே புரிஞ்சுக்க முடியுது ரெண்டாவது இப்ப சைலோர் இமேஜ் லோடாக இருக்கும் கலாஷ்னிக்காவும் இருக்காங்க இல்லையா அவங்க புது வகையான யூஏவி ட்ரோன் இந்த ட்ரோன் ஆல்ரெடி இருக்கிறது தான் பட் ஆனா இதுல ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அதாவது கீழே பாத்தீங்கன்னா மெடிக்கல் உதவிக்காக வேணுங்கிற விஷயங்கள் இது போல இதுக்காக பிரத்யேகமா செய்யப்பட்ட ட்ரோன் இது அப்படிங்களை சொல்கிறாங்க இல்ல சப்ளைஸ் அதாவது வீரர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னா லைனில் இது போல ட்ரோன்களை பயன்படுத்தி கொடுத்துக்கலாம் தொலை தூரத்துக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும் சொல்லப்பட்டு வருது ஹேக்கிங் பண்ண அவ்வளோ சீக்கிரத்தில் சீக்கிறது அப்படிங்களை சொல்லப்படுவது ஏன்னா கதை சீக்கிரம் இல்லையா மேபி இதுக்கு மேல டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இது அதிக அளவில் ப்ரொடக்ஷனுக்குள்ள போகும் சொல்லப்பட்டு வருது இது போல அதிகமான ஆயுதங்கள் புது புது வகையாக டெவலப் தான் இருக்கு இப்போ ஹவுதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லெபனானுக்கு குறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிற உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதுக்கு மேலே அவங்களும் தாக்குதல் பண்ணுவாங்க ஈராக்ல இருந்து தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில இப்போ வரைக்கும் சிரியாக்குள்ள இருந்து பெருமளவில் தாக்குதல் பண்ணுற மாதிரி இல்லை மேபி அவங்க தரப்பந்து தாக்குதல் பண்ணும்போது இஸ்ரேல் இதே அளவுக்கான எஸ்குலேஷன் சிரியாக்குள்ளேயும் வைப்பாங்க அப்படின்ற கேள்விகள் வருது சரியா தான் ஓரளவுக்கு பார்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கா ஈராக் ஈரான்லையா அப்படிங்கிற போல கேள்விகள் வருது ஏன்னா சிரியாக்குள்ள ரஷ்யாவோட படைகள் இல்லை அப்படிங்கும் போது ஆஹ் இஸ்ரேலோட ஃபைட்டு எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம சிரியா மூலயமா ஈராக்ல போய் தரையிறங்கி இல்ல ஈராக்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட ஆர்பேஸை பயன்படுத்தி ரீஃப்ளல் பண்ணி இதே போல ஒரு தாக்குதல் ஈரான்குள்ளேயும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இங்க ரஷ்யா இருக்கு சிரியால ரஷ்யா இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்தினால இது ஒரு பார்டர் ஒரு டிஃபென்ஸ் ஜோனா இருக்கு அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு சோ எல்லாரும் போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க இது போல இழப்புகள் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருக்குதான் போகுது இத எப்படி சஸ்டெயின் பண்ணி ரிட்டாலியேட் பண்ண போறாங்க இஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு எந்த மாதிரியான ரிட்டாலேஷன் இதுக்கப்புறம் இதே போல வீரியமான ஒரு தாக்குதல் இருக்குமா ஏன்னா அந்த வீடியோ ஒருத்தங்க எடுத்துட்டு இருக்காங்க அந்த பில்டிங் பக்கத்துலேயே வந்து ஒரு ஆஸ்டேக் நடக்குது அந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ பயங்கரமான தாக்குதல் சிவிலியன் இருக்காங்க அப்படிங்கிறல்லாம் எதுவும் பார்க்காம கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் இஸ்ரேல் தரப்புல இருந்து தராங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ எவிடென்ஸா இருக்கட்டும் பலதும் இணையத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்கு பட் ஆனால் யூஎனில் இதெல்லாம் ஏத்துக்குவாங்களா யூஎன்ல இதை பத்தி பேசுவாங்களா கண்டனம் தெரிவிப்பாங்களா சரி அப்படியே கண்டனம் தெரிவிச்சாலும் இஸ்ரேல் கேட்டுக்குவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் கமெண்ட் செக்ஷன் இல்லை பலர்கிட்டையும் இது போல விஷயங்கள் இருக்கு என்ன நடக்க போய் இந்த மிடில் ஈஸ்ட்ல அப்படிங்கிறது போல தெரியல பொறுத்தம்தான் பார்க்கணும் எஸ்கலேஷன் பயங்கரமா இருக்கு அப்படிங்கலாம் மாற்றுக்கறதே இல்ல அடுத்தது அதே போல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனோட அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்துக்கிறாரு யூஎன் மீட்டிங் மட்டும் இல்லாம அமெரிக்கால ஆற்றிலரிசல்கள் வந்து அதிக அளவுல ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா ஸோ அதோட பிளான்ட்லாம் விசிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி வந்து செய்கிறாங்க குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது போல பார்க்கலான்றதுக்காக ஜலன்ஸ்கி அவர்கள் வந்துருக்கிறாரு பார்த்துருக்குறாங்க சைடில் இமேஜஸ் இருக்கும் இது மட்டும் கிடையாது உக்ரைன் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் வர ஆரம்பிச்சிருக்குது செக் இருக்கிறாங்க இல்லையா இந்த செல்கள் வந்து மோசம் மோசமாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் குற்றச்சாட்டுகள் வந்திருக்க ஓ இந்த ஒரு காரணத்தினால தான் செந்தல் டேக்கோ சில ஒரு செய்தி பார்த்துருப்போம் இல்லையா செக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செக்கோட அதிபரான பெட்டர் பவேல் அவர்கள் அவர் தற்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது உக்ரைன் வந்து டெம்பரவரியா சில பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒத்துக்கணும் அப்படிங்கிறது போல சொல்லிருந்தாங்க இல்லையா மேபி இதுக்கு கவுண்டர் கொடுக்கும் விதமா அதுவோ அப்படிங்கற ஒரு கேள்விகள் வந்திருக்கு பட் எது எப்படியோ ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த பிரச்சனையை முடிக்கிற மாதிரி தெரியல ஏன்னா இப்ப ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா ரஷ்யா தோல்வியை வந்து உணர ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது போல இந்த கீவ் போஸ்ட்லாம் வந்து ஹெட்லைன்ஸா வச்சு வைக்கிறாங்க அதுதான் வெற்றி பிளானா சைக்காலஜிக்கலா வந்து ரஷ்யாவை தோக்கடிக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க இல்லையா மேபி இதுதான் சைக்காலஜியா நாங்க வந்து தோக்குற மாதிரி இல்ல நீங்க தோக்குற மாதிரி இருக்கீங்க அதை உணருங்க அப்படிங்கறது போல செலன்ஸ்கி அவர்கள் ரஷ்யாவுக்கு உணர்த்துறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விகள்ல வர ஆரம்பிச்சிருக்கு ஆனா இப்போதைக்கு கலை நிலவரம் பொறுத்த வரைக்கும் இல்ல உக்லிடார்ல நம்ம மேப்பிடியோ ரெடி பண்ணியாச்சு அடுத்த பதிவு மேப்படியோ வரும் பட் ஆனா இப்ப உக்லிடாருக்குள்ள எந்த அளவுக்கு தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவு செயலோட இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பயங்கரமான ஆர் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு ஷெல்லிங் நடந்துட்டு இருக்கு கூடிய சீக்கிறதுல இந்த உக்லிடா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அப்படிங்கல சொல்லப்பட்டு வருது இது மட்டும் இல்ல இதே இந்த அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா வேர்ல் ஆப் ஸ்கோர்ஸ் அவர்கள் இருக்கிறார் சைடில் வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ணி பேசிக்கிறாங்க செகண்ட் பீஸ் அமெட்டை பத்தி சோ ஜலன்ஸ்கி அவர்கள் எதுக்கோ தீவிரமா இருக்கார் செகண்ட் பீஸ் சமீட்டிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது போல தெரியல தான் தெரியும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி நாடுகளோட நிலைப்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பாத்திரலாம் சோ செகண்ட் பீஸ் சம்மீட்ல ஏதோ முக்கியமான விஷயங்கள் நடக்க இருக்கா ஒருவேளை ஸ்டாம்ஸ் ஆட மிசைல இருந்து அத்தனை யூஸ் பண்ணி தாக்குதல் எங்க வேணா பண்ணுங்கன்னு மேற்குலக நாடுகள் ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கேன்னா அமெரிக்காவோட ஆண்டனி பிள்கன் அவர்கள் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்கிறா ஸோ அவர் தரப்பில் ஸ்டேட் ஃபண்ட் வரக்கூடிய விண்ட்டருங்கிறது உக்ரைனுக்கு கொஞ்சம் கடினமான காலங்கள் தான் அப்படிங்கிறது போல அதனால் ஜி செவன் நாடுகள்லாம் சேர்ந்து நாலு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஃபண்டை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறதுக்காக அப்படிங்கிறது போல எங்கே அவங்க ஒரு நாளைக்கு நூறு குண்டு இரநூறு குண்டு முந்நூறு குண்டுன்னு சொல்லி கைடடு குண்டுகளை போட்டிருக்கிறாங்களே எப்படி இது சாத்தியமா அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது செலவு பண்ணலாம் செஞ்சிடலாம் லுத்வேனியாவில் இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்டை முழுசும் டிசால்வ் பண்ணி கொண்டு வந்து அசம்பிள் பண்ணிடலாம் அதுக்கு அவங்க ப்ரொடக்ஷன் கொடுக்கறதா சொல்லிடலாம் ஆனால் எத்தனை நாளைக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா தினந்தோறும் தாக்குதல் நடக்கும்போது எப்படி அப்படின்ற கேள்விகள் வருது பட் இருந்தாலும் இந்த இதுக்காக மேற்குலக நாடுகள் முழுவதும் உள்ள வந்து உக்ரைன்ல இறங்கி வைத்து போராடுவாங்களா அப்படின்ற கேள்விகளும் வருது ஒரு நேரம் பார்த்தா இவங்க தோத்துற மாதிரி பேசுறாங்க ஒரு நேரம் பார்த்தா இவங்க ஜெயிச்சுட்டு இருக்கிறோம் அவங்க தான் மாதிரி பேசுறாங்க என்னதான் நடக்க போது ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கல இது வார் ஆஃப் அட்ரிஷன் அப்படிங்கறது புரியுது அதாவது போரோட முடிவில் இருக்கும் போது இது போல எஸ்கலேஷன் டாமினன்ஸ் காட்டுறதுக்காக எல்லாரும் செய்வாங்க பேச்சுவார்த்தையில நம்மளுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் கிடைக்கணுன்றதுக்காக இது வார் ஆஃப் அட்ரிஷனா இல்ல இன்னொரு போருக்கான தொடக்கமா ஒரு மிகப்பெரிய போருக்கான தொடக்கமா தான் தெரியல ஏன்னா எஸ்கலேஷன் டாமினன்ஸ் காட்டுறேன்றதுக்காக எஸ்கலேட் பண்ணி அது ஒரு இன்னொரு மிகப்பெரிய போருக்கான தொடக்கமா மாறி இருப்போது அப்படிங்கிற பயம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு இத பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன இதோட இந்த நான் முடிச்சுக்கலாம் இந்த பதிவு நல்லா இருந்துச்சா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேரும் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை அடுத்த போய் உங்க சந்திக்கிற அது வரைக்கும் ஸ்டே சேஃப் ப பை